அனைவருக்கும் வணக்கம். நாம் அகத்தியமாமுனிவர் அருளி செய்த சூத்திர ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வாசி குறித்தான பலவிதமான நுணுக்கங்களை அகத்தியமாமுனிவர் சொல்லி வருகிறார். ஏதோ சில வார்த்தைகள் மாத்திரம் நாம் உள்வாங்கி கொண்டு விட்டு மற்ற நூல்களிலே சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை தவறவிட்டுவிட்டால் பல அரிய கருத்துக்களை இழந்தவர்களாகும். எனவே சித்தர்வர் மக்களின் நூல்களை தேடி தேடி வாசிப்பது அவர்களிடத்திலிருந்து நேரடியாக அறிவுரை கேட்பதற்கு சமமாகும். இன்றைய பாடற்தொகுப்பிலும் அகத்தியர் பெருமான் வாசி பயிற்சி குறித்தான மிக முக்கியமான தகவல்களை சொல்லுகிறார். அவை என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். கொள்ளுகிற வரிசை இனி சொல்ல கேளு, குறிகாட்டும் பெரியோரை அடுத்து நில்லு, தள்ளும் அது பெண்ணாசை விட்டு தேறு, தாயான மனோன்மணியை பூசை பண்ணு, வள்ளலுட பெருமிதனை சிவம் என்றெண்ணி வாகான முச்சுடரின் மேலே நின்று உள் உணர்ந்து மனதறிவாம் ஞானக்கண்ணால் உற்றுப்பார் வெட்டவெளி உருவமாமே. வெட்ட வெளியிலே உற்று பார்க்கும் போது உண்மையான சிவ தத்துவத்தின் தோற்றத்தை நீ காண முடியும் என்று குறிப்பிடுகிறார். அது எதனால் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மனது அறிவாம் ஞானக்கண் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலேயும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த வேதமே நமக்கு கை கொடுக்கிறது. அறிவை கொண்டு மனதை அடக்கி ஆண்டுவிட்டால் அவன் ஆன்மகனாவான், அவனே ஞானியாவான் என்று ஞானபிதா சொல்லியிருந்தார்கள். இங்கே அந்த கருத்துக்கள் அப்படியே அகத்தியருடைய பாடலிலே பிரதிபலிப்பதை பார்க்க முடிகிறது. மனது அறிவாம் ஞானக்கண் என்று சொல்லுகிறார். மனதை அறிவோடு இணைத்து அதை கொண்டு சுழுமுனை மையத்திலே உற்று நோக்கும் போது மட்டுமே வெட்ட வெளியாகிய ஆகாயமும் அந்த ஆகாயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பராபரமும் நம்முடைய கண்களுக்கு தோற்றமாகும். இதை அடைய வேண்டும் என்றால் அதற்கு சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்கிற வரிசையை சொல்லுகிறேன் கேள் என்று கூறுகிறார். பெரியோரை அடுத்து நில். எந்த பெரியோரே? வயதிலே மூத்தவரையா, பழுத்த பழமாக இருக்கக்கூடிய முதிர்ந்த யோகியையா? அல்ல, குறிக்காட்டக்கூடிய பெரியோரை அடுத்து நில் என்று சொல்லுகிறார். வாசியின் நுணுக்கத்தை, சூட்சுமத்தை, குறியை அனுபவத்தின் வாயிலாக அறிந்து உரைக்கக்கூடிய ஆற்றல் பொருந்திய குறிக்காட்டக்கூடிய குருமார்களை அடுத்து நில் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, இந்த யோக பயிற்சியிலே மேலே செல்ல செல்ல பெண்ணாசையை விட்டொழிக்க வேண்டியது அவசியமாகிறது. சுழுமுனை மையத்திலே மனம் ஒடுக்கம் பெற்று சுழுமுனை மையத்திலே அசைவு என்பது ஏற்பட்டுவிட்டால் அதன் பிறகு பெண்ணாசையை முற்றுமுதலாக தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். மனோன்மணியை பூசை பண்ணு என்று சொல்லுவது ஏதோ விக்கிரக ஆராதனை அல்ல. ஜீவசக்தியாகிய வாயுவை பவ்யமாக கவனமாக சுழுமுனை மையத்திலே குவித்தல் என்பதையே இது குறிக்கிறது. வள்ளல் என்று இங்கே அகத்தியர் குறிப்பிடுவது ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான். அதன் பெருமையை புரிந்து கொண்டு விட்டவர்கள் மட்டுமே ஜீவசக்தியாகிய வாயு என்பது வேறு, ஜீவன் என்பது வேறு என்கிற குழப்பத்தை நீங்குவார்கள். முச்சுடர் என்று இங்கே சொல்லியது நாம் அறிந்ததே, சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை, இந்த மூன்றும் மூன்று சுடர்கள். இந்த மூன்று சுடர்களும் ஒன்றாக இணைந்து சுழுமுனை மையத்தை கடந்து அறிவை கொண்டு மனதை அடக்கி ஆண்டு சுழுமுனை மையத்தை கடந்து பயணிக்கும் போது ஞானக்கண்கள் திறக்கும். அந்த ஞானக்கண்களால் மட்டுமே வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய ஆகாயமாகிய சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய பராபரத்தின் காட்சியை காண முடியும் என்று குறிப்பிடுகிறார். எத்தனை அழகாக யோக பயிற்சியின் நுணுக்கத்தை சொல்லுகிறார் பாருங்கள். உருவம் என்ற தேகம் அது பிளந்ததானால் உன் தேகம் காயசித்தி விண்ணில் பாரு, பருதி மதி ஆனந்த சித்தராக பரவெளியில் வாழ்ந்திருப்பார் நீயும் பாரு, சுருதி மறை நான் முடிவோர் காணா சுற்றம், சுழிதனிலே கண்டனடா சோதி சோதி, கருதியதோர் அஞ்செழுத்தின் உறுதியாலே காட்டினேன் கற்பூர தீபம் பாரே. இங்கே அகத்தியர் எம்பெருமான் ஈசனை தரிசிப்பதற்கான வழியை மனமும் அறிவும் ஒன்றாக இணைந்து சுழுமுனை கடக்கும் போது வெட்ட வெளியாகிய ஆகாயத்திலே கிடைக்கும் என்று சொன்னார். அதன் பிறகு அந்த ஆகாய வெளியிலே காணப்பட்ட சிவரூபத்திற்கு கற்பூர தீப ஆராதனை செய்ததாக குறிப்பிடுகிறார். மேலோட்டமாக பார்த்தால் இது ஏதோ புற வழிபாடு என்பதாக தோன்றும். உண்மையிலே அது அல்ல. கற்பூரத்தின் குணம் என்பது என்ன? நெருப்பு அருகிலே சென்றவுடனே அது பற்றி கொண்டு எரிந்துவிடும். இங்கே கற்பூர தீபம் என்று சொல்லியது நம்முடைய முந்தைய பிறவிகளிலே நம்மை தொடர்ந்து வந்திருந்த கர்ம பந்தங்கள்.
அந்த கர்மபந்தங்களை கொளுத்தி அந்த தீப வெளிச்சத்திலே ஜீவனாகிய சிவனை தான் கண்டதாக அகத்தியர் குறிப்பிடுகிறார். தேகம் பிளந்தால் காயசித்தி என்று குறிப்பிடுகிறார். தேகம் என்று நாம் நம்முடைய இந்த பருவுடலை கருதி இருக்கிறோம். அந்த உடல் இரண்டாக பிளந்துவிட்டால் காயசித்தியாகும் என்று சொல்லுகிறாரே, இது என்ன புதிய குழப்பம் என்று தோன்றலாம். உண்மை அது அல்ல. இதுவரையிலும் நாம் தேகம் என்று கருதி இருப்பது எலும்பு தசை தோல் போர்த்திய பருவுடலைத்தான். உண்மையிலே தேகம் என்று சொல்லப்பட்டது ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் குறிக்கும். இந்த உண்மை கருத்துக்களை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லியிருக்காவிட்டால் நிச்சயமாக எவராலும் இதை அறிந்திருக்க முடியாது. இதை சரியாக புரிந்திருக்க வேண்டும். அதாவது ஜீவசக்தியாகிய வாயு என்பது புறத்திலே சென்று வெளியிலே செல்லக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு, உள்ளே இருந்து இயங்கக்கூடிய வாயு என்பதாக இரண்டாக இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். சுழுமுனை மையத்திலே ஜீவசக்தியாகிய வாயு ஒடுக்கம் பெற வேண்டும். அப்படி ஒடுக்கம் பெற்றுவிட்டால் காயசித்தி என்பது ஏற்படும். உண்மையான காயம் என்பது ஜீவசக்தியாகிய வாயுவே. அது ஆற்றல் பொருந்தியதாக மாறிவிடும். பருதி மதி சந்திரகலை சூரியகலை இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய சித்தராக மாற முடியும். அப்படி மாறியவர் பரவெளியிலே வாழ்ந்திருப்பார். இதை சரியாக பயிற்சி செய்து பார்த்தால் நீ இந்த நிலையை அடைய முடியும் என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார். சுருதி மறை இப்படிப்பட்ட நூல்கள் எல்லாம் உனக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்கும் என்று கருதியிருக்கிறாய். மறை என்று சொல்லப்பட்டது இருக்கு யசூர் சாமம் அதர்வணம் என்கிற நான்கு வேதங்கள். சுருதிகள் என்பவை அவற்றுக்கு சொல்லப்பட்ட விளக்க உரைகள். இவற்றையெல்லாம் நான் முடிவோர் என்று சொல்லியது தேவர்கள் என்பதை குறிக்கிறது. அவர்களும் கூட இந்த சூட்சுமத்தை அறிந்திருக்க மாட்டார்கள். சுழுமுனை என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்திலேதான் நான் சோதியை கண்டேன். அஞ்சலித்தின் உறுதியால் இதை என்னால் அடைய முடிந்தது. அஞ்சலித்து இங்கே சொல்லப்பட்டிருப்பது நமசிவய என்கிற ஐந்தெழுத்துக்கள். ந என்கிற நிலம், ம என்கிற நீர், சி என்கிற நெருப்பு, வ என்கிற காற்று, ய என்கிற ஆகாயம். இவற்றை ஒன்றாக கொண்டு முழுமையாக உருவாக்கப்பட்ட இந்த மானுட தேகத்திலே இருந்துதான் இவற்றை நான் காண முடிந்தது. எனவே இந்த தேகத்தை வீண் என்று கருதிவிடாதே. தேகத்தை பக்குவமாக பாதுகாத்து தேகத்தையே கருவியாக கொண்டு நீ ஞானத்தை அடைய முயற்சி செய் என்று அகத்தியர் பெருமான் இங்கே புலத்தியருக்கு சொல்லுகிறார். புலத்தியருக்கு மட்டும்தானா, நமக்கும் தான் சொல்கிறார். பாறான பிருதிவியும் அப்பும் கூடி பாலம் எனும் ஓங்கார வீடு அதாகி சீரான தேவுடனே வாய்வும் கூடி செனித்தவுயிர் பரமாகி வெளியுமாகி வாரான ஆகாச வட்டம் தன்னில் வல்லவையும் கணவதியும் உந்தியாகி தாரான மண்டலத்தின் ஆடும் ஜோதி தன்னுச்சி வழிகடந்து ஓடும் பாறை. இங்கே விநாயகர் என்று அழைக்கப்பட்டவர் உந்தி என்று சொல்லப்பட்ட இடத்திலே இருப்பதாக பொதுவாக சொல்லியிருக்கிறார். அது தனியாக இல்லை. வல்லவை கணபதி என்று சொல்லப்பட்ட இரண்டு சக்திகள் உந்தியிலே இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார். உந்தி என்று சொன்னவுடனே அது வயிற்று பகுதி என்று கருதிவிடல் ஆகாது. உண்மையான உந்தி என்பது அண்ணாக்கு பாதையிலே இருக்கக்கூடிய விநாயகரின் உருவத் தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய உள்நாக்கு என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்திற்குத்தான் பொருந்தும். அந்த இடத்திலே இருந்து வல்லவை கணபதி என்று இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் மனதின் ஆற்றலைத்தான் குறிக்கிறது. மனதின் ஆற்றலை கொண்டு நாம் நிகழ்த்தக்கூடிய யோக பயிற்சியைத்தான் குறிக்கிறது. இது எல்லாம் சரியாக இருந்துவிட்டால் பிருத்திவி என்று அழைக்கப்பட்ட மண், அப்பு என்று அழைக்கப்பட்ட நீர், ந ம என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டும், அதாவது தண்ணீர் மற்றும் மண் ஆகியவற்றை கூட்டாக சேர்த்து பிசைந்து உருவாக்கப்பட்ட இந்த தேகம், அந்த தேகத்திலே இருந்து உள்ளே செல்லக்கூடிய பாலம் என்று அழைக்கப்பட்ட அண்ணாக்கு பாதை என்கிற வாசி பாதையின் வழியாக பயணித்து சென்று ஓங்கார வீடு என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனை மையத்தை கடந்து வாயு தேயு என்று அழைக்கப்பட்ட இந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை சரியாக பயன்படுத்தி சுழுமுனை மையத்தை கடந்தால் உயிர் அதாவது ஜீவன் என்பது பரம் என்பது உனக்கு வெட்ட வழியாக தெரியும் என்று குறிப்பிடுகிறார். பராபரம்தான் உயிராக கீழே இறங்கி வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற உண்மை தத்துவத்தை நீ புரிந்து கொள்வாய் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார். இவையெல்லாம் எங்கே நிகழ்கின்றன? ஆகாய வட்டத்திலே நிகழ்கின்றன. அந்த ஆகாய வட்டத்தை சென்று சேருவதற்கு கணவதியின் உதவி தேவை. கணவதி என்று சொல்லப்பட்டது உள்நாக்கு என்கிற இடம். எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய ஒன்றை அடையாளப்படுத்தி காட்டுவதற்காக புறத்திலே சொல்லப்பட்ட வரி வடிவங்கள் தான். அப்படி உருவாக்கப்பட்ட வரி வடிவங்களிலே ஒன்றுதான் கணவதி என்கிற தோற்றம். இதை சரியாக புரிந்து கொண்டுவிட்ட யோகி ஒருவன் நிச்சயமாக தன்னுடைய யோக பயிற்சியிலே வெற்றி காண்பான். அது மட்டுமல்லாது ஜோதி பிரகாசத்தை தனக்குள்ளே சுழுமுனை மையத்திலே காண்பான் என்பதை உறுதிபடச் சொல்லுகிறார் அகத்தியர் பெருமான். மேலும் அகத்தியர் சொல்லக்கூடிய நற்கருத்துக்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.